வணக்க நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது லைன் கிரியேஷன். இன்றைக்கு நாங்கள் அன்பாக்சிங் செய்து பார்க்க போகிறது வந்து ஒரு மவுண்ட் ப்ரொஃபஷனல் மவுண்டின் பைக்கின்ற கியர் சேஞ்ச் பண்ணுற ஒரு கியர் சேஞ்சரை நாங்கள் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் காரில் கிளச் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி சாய்க்கு ப்ரொஃபஷனல் மவுண்டின் பைக்குக்கு. இப்போ நீங்கள் இது வந்து நார்மல் சைக்கிளுக்கோ இல்லாட்டி நார்மல் மவுண்டின் பைக்குக்கோ இது மாற்றி பிரயோசனம் இல்லை. என்னென்னா இது ப்ரொஃபஷனல். இப்போ வந்து ஸ்ட்ராம், ஈகிள், ஷிமானோன்ற 12 கியர் உள்ள அந்த இதுகளுக்கு தான் இது பொருந்தும். ஆனால் நான் இந்த சைக்கிளில் இந்த ப்ரொஃபஷனல் மவுண்டின் பைக்கில் இருக்கேன். இந்த பைக்கின் பேர் வந்து ஸ்கோட் ஜீனியஸ் எல்டி 700 டியூனட் ப்ளஸ் கார்பன் ஃபைபர். அதுக்கு தான் இன்றைக்கு மாற்ற போகிறேன். ஆனால் அதுக்கு நான் இன்றைக்கு ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 4 வெயிட் பண்ணேன். ஏன்னு சொன்னால் இது வந்து மேட் இன் இத்தாலி இன்க்ரீடியன்ட் சொல்லி அந்த பிராண்டின் இனி இல்லைன்ற எக்ஸ்பென்சிவானதும் இனி இல்லைன்றதும் அதாவது ஹை எண்ட் மார்க் வந்து ஹை எண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட் வந்து இது வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட். எப்படி சொல்கிறது, நீங்கள் ஸ்ராமின்ட வந்து 12 அதாவது 12 கியருக்குரிய அது வந்து சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. சிமானோ உண்டையில் வந்து இருக்குது. அதுகள் எல்லாத்தையும் கூட இது வந்து இப்போ தான் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்துருக்குதா எல்லாம் பிராண்டுக்கு வந்திருக்கு. இந்த பாக்ஸ் நீங்கள் இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு தரேன் டூல் நைஃப். நான் இதை வந்து இப்போ அதுக்கு இந்த பில் வந்திருக்கு. ஓகே, என்னுடைய எனக்கு வந்திருக்கிற டிஹெச்எல்லேருந்து வந்த பில். ஓகே, இப்போ நாங்கள் இந்த பேர் எழுதியிருக்கு. இந்த பார்த்தீங்களா, இந்த பேர் எழுதியிருக்கு. அதில் நாங்கள் இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரிஜினல் இந்த இந்த கம்பெனிங்க ஒரிஜினல் லேபல்லையே வந்திருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட 4 நான் இந்த இதுக்காக வெயிட் பண்ணினான். நீங்கள் இப்போ சிமானோண்டி எல்லாம் பை இதில் வந்திருக்கு. என்னென்னு சொல்கிறது, இப்போ ஸ்ட்ராமின் எல்லாம் வந்து வைஃபைலையே இருக்குது. அதாவது ப்ளூடூத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்திருக்கு ஷிஃப்டர். ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் கேபிளில் ஒர்க் பண்ண போல வராது. கேபிள் வந்து எப்போவுமே நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கியர் சேஞ்ச் பண்ணிக்க கியர் சேஞ்ச் வந்து கிளைக்காது. அதுக்காகத்தான் நான் அது அந்த அதுகள் வந்து கேபிளிங். அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறோம், கார்பன் ஃபைபர் பைசிக்கிளுக்களுக்கு நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் ஒர்க் பண்ணுறது போடலாம், லுக் நல்லா இருக்கும். ஏன்னாடா கேபிள் இல்லாமல் லுக் நல்லா இருக்கும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, லுக் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டு போய் கியர்கள் மாற்றிக்க கியர் சில நேரத்தில் விழும், சில நேரத்தில் விழாமல் அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் இந்த பிராண்டையே வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணேன். அதே மாதிரி நான் ட்ரிக்ஸ் டெஃப் மேக்ஸிமம் பிரேக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது எனக்கு கிட்டத்தட்ட 15 வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தான் அது இந்த கைக்கு வந்து கிடைக்கும். ஓகே, டைம் டு டைம் எல்லாம் பாய்க்கின்ற வந்திருக்கு. இந்த கனவு ட்ரீம் என்ற பைக்கின்ற கனவு வந்து என் கையில் இன்றைக்கு கிடச்சிருக்கு. இதை உடைச்சி பார்க்க போகிறோம். ஓகே, பண்ணுவோம் அப்படி. எஸ், பாக்ஸ் வந்து சரியான கண்ட வழியாக ஃபிட்டாக இருக்கிறது. ஓகே ஓகே, இதாக வந்துட்டு இதுதான் இன்றைய பைக்கின்ற இது பார்த்திங்கன்னா தெரியும். இது என்ன ஸ்டிக்கர் வந்து ஒட்டப்பட்டிருக்குது உங்களுக்கு தெரியும். லைன் கிரியேஷன் யூடியூப் சேனல் நாங்கள் வந்து புதுசாக அன்பாக்சிங் எல்லாம் ஹை குவாலிட்டியாக தாரதுக்கு தான் இந்த இது முதலாவது. எங்களுக்கு இந்த டேபிள் இல்லை, டேபிள் ஒன்றும் வாங்கி செட் பண்ணலை ப்ரொஃபஷனலுக்கு. இப்போ இருக்கிறத வச்சு இந்த கொஞ்சம் குவாலிட்டியாக முதல் இருந்த அப்டேட்டுகளை விட கொஞ்சம் குவாலிட்டியாக தாரம். இதுதான் என் முதலாவது எங்கட பைசிக்கிள் மவுண்டின் பைக்கின்ற ப்ரொஃபஷனல் கியர் சேஞ்ச் பண்ணுறதுன்ற அன்பாக்சிங். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தான் அந்த டீட்டெயிலுகள் என்ன. ஃபாப டைட்டேனியம் ஃபாப தான் நான் ஆர்டர் பண்ணினேன். அது வந்திருக்குது. ஓகே ஓகே, எப்படி வைக்கிறேன் இப்போ திறந்து பார்க்க போகிறோம். ஓகே, 1, 2, 3 தெரியும். இந்த
நல்லா இருக்கு. மேனுவல், இது மேனுவல் இந்த எப்படி பாருங்க, மேனுவல் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பேஜ் வந்து அதை எப்படி போட்டுறது இந்த இருக்கு, இந்த இதெல்லாம் செட் பண்ணுறது கீபிளிங் இதில் எல்லாம் இருக்குது. கியர் சேஞ்ச் பண்ணுறது இப்போ தேவையில்லை. நாங்கள் முதலாவது டிரெக்டாக யாருங்க இது வந்து இது வந்துருக்குறாங்க. கேபிள் வந்து நீங்கள் கேபிள் வந்து ஸ்ட்ராம் இந்த இதுகளில் முட்டாக உங்களோட ஃப்ரேமில் முட்டாமல் இருக்கிறதுக்கு அதுகள் செக் பண்ணுறது வந்திருக்கு. இந்த இருக்குது ஸ்டிக்கர் வந்திருக்கு பாருங்க, இந்த முதல் ஒரு ஸ்டிக்கர் இதை எம்போஸ் பண்ணியிருக்கு. நல்ல ஹை குவாலிட்டி, நீலாண்ட் ஹை குவாலிட்டி. இது ரெண்டாவது ஸ்டிக்கர் மேட் இன் இத்தாலி, பார்த்தீங்கன்னா தெரியும். இது சைன் பண்ணும் மூன்று கலரில் இருக்குது, அதாவது ஒன்று வட்டத்தில் மூன்று ஷேப்பில் இருக்குது. ஒன்று ஒயிட் கலர், ஒன்று அதே மாதிரி பிளாக் கலர், இன்னொன்று வந்து வட்டத்தில் இருக்குது. இதை இம்போஸ் பண்ணியிருக்கு பிராண்ட். அது அந்த இத்தாலி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இத்தாலி ப்ரொடக்ட்ஸ் வந்து எல்லாமே ஹை அண்ட் குவாலிட்டிஸில் அது இருக்குது. லம்போர்ஜினி எல்லாம் இத்தாலி தானே பாருங்க, இந்த இருக்குது தான் அந்த சிஃப்டர். வா, இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்ட்ராங் இதெல்லாம் சிமானம் எல்லாம் இந்த இது இதுதான் அது பாருங்க, அப்படி இருக்குண்டு பார்த்தீங்களா. இருந்த வாரம் இதை தனியாக பார்ப்போம். ஓகே, இதுதான் இந்த இது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குண்டு. ரெட் கலர் இந்த ஃபா, இது வந்து இந்த கலரில் இருக்கு. என்ன டைட்டேனியம் கலரில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். நான் முதல் சில்வரில் ஆர்டர் பண்ணிடுறேன், அலுமினியம் அலு கலரில். அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், என்னென்னா எனக்கு இந்த பைசிக்கிற கலருக்கு சூட் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஆர்டர் பண்ணிக்கேன். சரியான ஹாப்பியாக இருக்கேன். இது கனை நாள் வெயிட் பண்ணி 4 மந்த் வெயிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எங்கள் ட்ரிக் ஸ்டேஃப் மேக்ஸிமம் பிரேக்குக்கு நான் கிட்டத்தட்ட 15 மந்த், ஒரு வருஷமும் 3 மாதமும் எனக்கு டைம். நான் இதுக்கு அதில் ஒரு பிளவு விட்டுட்டேன். முதல் ஆர்டர் பண்ணின கடையில் வெயிட் பண்ணி 8 மாதம் முடியக்கு திருப்பி கால் பண்ணி நான் கதை கேட்க, அவங்க இன்னும் டிலே ஆகமாட்டோன்னு நான் கோவம் வந்து சொல்லிவிட்டு எனக்கு வேண்டாம் நான் கேன்சல் பண்ணுறேன். பிறகு டிரெக்டாக ட்ரிக் ஸ்டெஃப் மேக்ஸிமம் அந்த கம்பெனிலேயே டிரெக்டாக அந்த பிரேக்கை ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் 2022 வந்து மேக்குள்ளே கிடைக்கும். ஓகே, அது கிடைச்சோன்னா அதுவும் அன்பு. அதுக்குரிய மிச்சம் இன்னும் சாமான்கள் வாங்கியிருக்கிறேன், அதில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுவேன். இது பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த இது. இது ஃபுல்லாக அலுமினியம், அலுமினியத்தில் செஞ்சிருக்கு. அது ஹை குவாலிட்டி பாருங்கள். இது 3D பிரிண்ட் அப்படிங்கண்டா தெரியும். மேரி நித்தாலிங்கண்டா இந்த குவாலிட்டியிலே தரத்திலே தெரியுது எப்படி இருக்குன்றது. அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த பிரேக் கம்பெனி இந்த சாரி இந்த இந்த ஷிஃப்டர் வந்து நான் நினைக்கிறேன் யூடியூப் சேனலில் நான் கூடுதலாக யூடியூப்லேயே தேடி பார்த்தேன். நான் யாருமே அன்பாக்சிங் பண்ணல. நான் தான் முதலாவதாக கிடச்சி லேங் கிரியேஷனில் தான் முதல் அன்பாக்சிங் வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த பாருங்க, மேல் பக்கத்தில் இருக்குது இந்த இதெல்லாம் அந்த கேபிள் வரும். இதுக்கு சேஞ்ச் பண்ணுறது இன்னுக்கு பாருங்கள். அவளால் நம்மளாம் மற்ற கம்பெனியால் டிசைன் பண்ணினா எல்லாம் டிசைன் பண்ணுவீங்கன்னா ஆனால் பின்பக்கங்கள்லாம் வந்து கூடுதலாக நீட்டாக செய்ய என்ன வேணுண்டா அது தெரியாது முன்னு கண்டதுக்கு. ஆனால் இந்த பிரேக் கம்பெனி இன்ட்ரிங்க் ரைட் அண்ட் இந்த பிரேக் கம்பெனி வந்து பர்ஃபெக்டாக செய்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னுக்கு முன்னுக்கு எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஃபினிஷிங் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் தந்துருக்கிறாங்க. ஒரு முடி இருக்குது இந்த தலைமையில். ஓகே பாருங்க, குவாலிட்டியாக ஒரு இடத்துல கூட ஒரு க்ராக்கோ கூறலோ இதுகளோ இல்லை, புதுசு தான். ஆனால் சிலது வந்து லீஃபரங்களோ சில ஊற்றி அல்லதுகள் படும், இதில் அப்படி எதுவுமே இல்லை. அவ்வளவு நீட்டாக வந்திருக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன். அதுண்டு இந்த ஸ்காட் ஜீனியஸ் இந்த ஜீனியஸ் எல்டின் புதிய கியர் சேஞ்ச் பண்ணுறது. இது இப்போ கிட்டத்தட்ட இந்த கொரோனா பேண்டமிக் இங்கே உறைஞ்சு கொண்டிருக்கிறபடியாக இந்த ஃப்ரெண்டோட கதைச்சு நான் இது இனி
இந்த மவுண்டன் பைக்கில் அப்டேட் பண்ணுவேன், வெகு சீக்கிரம் அப்டேட் பண்ணுவேன். இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் அது. இது இந்த ப்ராஜெக்ட் வந்து 4 இயர்ஸாக செஞ்சு இப்போ தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் இதுதான் முதலாவது லீஃப் வரும் ஹன்ஸ். நீங்கள் எங்கே இருந்த இன்டர்நேஷனல் லெவலில் இதுதான் முதலாவது அவங்களோட கியர் சேஞ்ச் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறாங்க. 4 வருஷமாக அவங்க உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி, நீங்கள் இது வெப்சைட்டில் போய் பார்த்தாலே தெரியும் இது சம்மந்தமாக டீட்டெயில் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சை டெவலப் பண்ணி இப்போ தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன் ஃபைனலாக. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.